ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தனது நகைச்சுவை உணர்வால் ரசிகர்களை கவர்ந்து இழுத்தவர் நடிகர் விவேக் அப்படிங்கிற நமக்கெல்லாம் தெரியும். இவருடைய கருத்துக்கள் மக்களிடையே கொண்டு சேர்க்கும் விதமானது தனது நடிப்பால் உயர்த்தியதால் அவரை சின்ன கலைவாணர் அப்படின்னு அனைவராலும் செல்லமாக அழைக்கப்பட்டது நமக்கு தெரியும். இதனிடையே பார்த்தோம்னா மாரடைப்பு ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று அதிகாலை 4:35 அளவில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கார். இது வந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் இல்லை, அவர் நம்மிடந்து பிரிஞ்சு போனது யாராலையும் தற்போது வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருந்து கொண்டிருக்கு. இவருடைய மறைவு அவரது ரசிகர்கள் மட்டும் இல்லை அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு நீங்காத ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கோம். இந்த நிலையில் அவருடைய நல்ல பணிகளை பற்றி தற்போது சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் அனைத்து மீடியாக்களாக இருக்கட்டும் தொடர்ந்து பேசி கொண்டு தான் இருக்காங்க. அதில் ஒரு விதமாக பார்த்தோம் அப்படின்னா அப்துல் கலாமின் விசுவாசியாக இருந்த விவேக் அவர்கள் வந்து சமீபத்தில் அஜித்தோட இணைந்து விசுவாசம் படத்தில் நடித்திருந்தாங்க. காமெடி கலாட்டம் மிகவும் ரசிக்கத்தக்க விதமாக இருந்துச்சு. இறுதியாக ஒரு பிரபலம் விவேக்கிடம் வந்து ஒரு சவால் விட வேண்டும் அப்படின்னா நீங்கள் யாரிடம் அந்த சவாலை விடுவீங்க அந்த அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பிய போது கொஞ்சமும் யோசிக்காமல் விவேக் அவர்கள் அளித்த பதில் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்க உடனடியாக தல அஜித் தனது ரசிகர்கள் அனைவரையும் ஒரு மரம் நட சொல்ல வேணும், அதுதான் அந்த சவால். அஜித் தனது வாயால் சொல்லலைனாலும் பரவாயில்ல, ஒரு அறிக்கை விட்டாவே போதும், தல அஜித்துக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய கோடான கோடி ரசிகர்கள் இருந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ரசிகர் மன்றம் இல்லாமல் மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரே நடிகர் உலகத்திலே யாருன்னு பார்த்தா தல அஜித் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் ஒரு கண் அசைவில் தன்னுடைய ரசிகர்களுக்கு மரம் நட சொன்னாங்க அப்படின்னாக்க அப்துல் கலாம் என்னிடத்தில் கொடுத்த அந்த பணியானது 1 கோடி மரம் நடணும் அப்படிங்கிறது தான். ஆனால் தற்போது என்னால் 30-35 லட்சம் மரங்கள் தான் நட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் தல அஜித்துடைய ரசிகர்கள் நடுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தல அஜித் ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விதித்தால் அதை உடனடியாக செய்யக்கூடிய மக்கள் தான் அந்த ரசிகர்களாக இருந்து கொண்டிருக்காங்க. அதனால் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயமா இருக்காது, பொறுத்திருந்து பாருங்கள் தல அஜித்தோட ரசிகர்களுடைய அந்த ஆட்டத்தை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப உயர்வாக விவேக் அவர்கள் வந்து அந்த பேட்டியில் பேசினாங்க. இது ரொம்பவே வைரலாக அந்த சமயத்தில் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்து கொண்டிருக்கு. தற்போது அந்த விஷயம் மீண்டும் சமூக வலைதளங்களில் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. இதுக்கு காரணம் என்னன்னா விவேக் அவர்களுடைய இந்த வேண்டுகோளை தல அஜித் ரசிகர்களுக்கு சொல்லுவாங்களா அப்படிங்கிறது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கு. அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா இது வீட்டுக்கும் நாட்டுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும், அவருடைய ஆத்மாவும் அதன் காரணமாக சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி தற்போது பலரும் தல அஜித் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை முன்வைத்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால இந்த விஷயங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்து கொண்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தாக்க நடிகர் விவேக் அவர்களுடைய நிறைவேறாத ஆசைகள் அப்படிங்கிற பட்டியலில் ஒரு சில விஷயங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பேசப்படக்கூடிய விஷயங்களில் இதுவும் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.